guys had one thing on the long stick, right? What was that? கேமரா அது கேமராவா லென்ஸ் செலக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ரியரா ஒரு டைம் ரெக்கார்ட் பண்ணா ரெண்டுமே தான் வரும் அண்ணு அப்போ இப்போ இங்க பண்றது சீலிங் எடுக்குமா எடுக்கும் சார் எப்படி அந்த எல்லாம் கேஸ் இன்னைக்கு வந்து ஒரு பிராமின் வெட்டிங் ராகவேந்திரா கல்யாணம் நடக்கும் கோடம்பாக்கம் நடக்கும் மார்னிங் ஆல்ரெடி வந்து பிரதம் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் முடிஞ்சது இப்போ வந்து சங்கீத் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப ஹியூஜாக இருக்குது சைஸு அதுலேயும் இந்த சங்கீத் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணியிருக்காங்க சேர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ இப்போ அடுத்தது வந்து கப்புள் ஷார்ட்ஸுக்கு வந்து ப்ரைட் ரெடி ஆகிட்டே இருக்காங்க க்ரூம் வந்து ரெடி ஆகிட்டார் க்ரூமோட போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சலாம் அப்படின்னு பார்க்குறேன் க்ரூம் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் போகலாம் சங்கீத் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சும்மா பட்டை கிளப்பிட்டாங்க ஸோ சங்கீத்னாலே வந்து இம்மீடியட் ஃபேமிலி தான் வந்து இன்வைட் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே ஸோ வரவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் தான் ஸோ வரவங்களோட எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எமோஷன்ஸ் திடீர்னு ஹக் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திடீர்னு ஏதாவது க்ரௌட்ல வந்து ஏதாவது வந்து டான்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப வந்து அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு டைம் ஸோ டெடிக்கேட்டாக ஸ்டேஜில் அது போடலாம் கீழே இருக்க ஃப்ளோர்லேயே வந்து பண்ணிட்டாங்க இங்கே ஸ்டேஜில் எல்லாருமே வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க ஸோ க்ளோஸாக வந்து இன்வைட் பண்ணுவாங்க ஃபேமிலியாக நிறைய பேர் அப்ராட்லேருந்து வருவாங்க ஸோ இந்த மாதிரி வருவாங்க அவங்கள எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் மெமரியாக இருக்குது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மார்னிங் வெட்டிங் வச்சுருக்காங்க ஸோ கைஸ் வெட்டிங் எல்லாம் ப்ரைட் அண்ட் க்ரூம் எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க ஸ்டார்ட் த ஷூட் நவ இது ஒரு பிராமின் வெட்டிங் பிராமின் வெட்டிங்னாலே தெரியும் ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சுந்தர் கேட்டிங்களா 10 மினிட்ஸ் ஆகும் 10 மினிட்ஸ் ஆகும் அவர் ரெடி ஹாய் சுந்தர் லைட் ஆன் பண்ணுங்க கெட்டிங் ரெடி ஷாப் கொஞ்சம் ஹாய் கேமரா இங்கே ஒன்று இருக்கு அங்கே ஒன்று இருக்கா Thank you.
தான் எனக்கு பேசணும்னு தெரியும். சுந்தர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சுந்தர் காசி யாத்திரா மலை மக்கள் ஊஞ்சல் இதெல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிச்சுவல்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் தான் வந்து தாலி கட்டுறது பிராமண வெட்டிங்கில். அந்த ரிச்சுவல் முடிஞ்சது, இப்போ வந்து கன்னிகாதானம் நடக்க போகுது. ரிச்சுவல்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனலுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கப்புள் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு நலுங்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்கலாம். நானே வரேன். நான் தேங்க்யூ. சங்கீதத்தில் யூஸ் பண்ண ப்ளக்கார்ட்ஸ் வச்சு இவங்க வந்து எல்லார்ட்டையும் கொடுத்து கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இந்த மார்னிங் இந்த கேஸ் ஹேட் ஒன் திங் ஆன் தி லாங் ஸ்டிக் ரைட். வாட் வாஸ் தட் சார்? அது தட்ஸ் எ கேமரா. அது கேமராவா? அது வந்து 180 180, சோ ரவுண்ட் 360. லென்ஸ் செலக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா? ஃப்ரண்ட் ஃப்ரண்டா ரியரா? ஆமா சார், அது வந்து எல்லாமே தான் எடுக்கும். ஒரு டைம் ரெக்கார்ட் பண்ணா ரெண்டுமே தான் இருக்கும். இப்போ இங்க பண்றது சீலிங்கும் எடுக்குமா? எடுக்கும் சார். எப்படி அந்த எல்லாமே எடுக்கும் சார், கம்ப்ளீட்டா இருக்கும். இல்ல இப்போ ஒரே ஃப்ரேம்ல ஒரு 10 ஃப்ரேம் எடுக்கிறது, பின்னாடி சீலிங்கும் வரும் இல்லையா? சீலிங்கும் வரும், ஃப்ரண்ட்லையும் வரும். ஆமாம் சார். எப்படி இப்போ பிக்சர் மூவி பார்க்குறச்சே திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கும் இல்லையா? இல்லை இல்லை சார், நம்ம வந்து எது வேணும் நம்ம தான் பண்ணிக்கணும் இல்லையா? எடிட் பண்ணும் சார், அது அந்த அந்த வீடியோ கம்பல்சரி எடிட் பண்ணும். தாலி கட்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட் அண்ட் குரூமுக்கு வந்து கை கொடுக்கக்கூடாது, ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வர கெஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, ஹக் பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வந்தாச்சா பொண்ணு வந்தாச்சான்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செம்ம நிறைய கேண்டிட் மூமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரெண்டு கேமரா வச்சுட்டிங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், வெட்டிங் முடிஞ்சது, ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து இன்னொரு வெட்டிங் இருக்குது, அதுக்கு போகணும். ஸோ இந்த வெட்டிங்கில் நிறைய ரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸோட ஷார்ட்ஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு. மாலை மாற்ற அந்த இடத்துலலாம் வந்து சஃபைங்காக வீடியோ ஷார்ட் எடுத்துருக்கோம். இந்த கோடம்பாக்கம் ராகவேந்திரா மண்டபம் வந்தீங்கன்னா இந்த வென்யூ நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள், செம்ம வென்யூ இது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே கைஸ், நான் கிளம்புறேன், பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் ஃபோவா சீட்டில் பார்க்கலாம். ஹோல்ட் ஆன், உங்களுக்கு வந்து நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ வந்து ப்ளே ஆகும், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சந்திரபாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.